friends, welcome to Cook Under 30 Minutes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீஃப் கறி எப்படி பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் ரெசிபி எப்படின்னா. முதல் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுங்க எண்ணெயில். ஸ்பைசஸ் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வர்றப்போ ரொம்ப எல்லாம் ஆட் பண்ணி கொடுங்க. அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி கொடுங்க. 2 ஆனியன் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸ் ஆனியன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க, ஆனியன் நல்லா வேகட்டும். பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு இஞ்சி பூடு பேஸ்ட்டு ரெடிமேட் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பச்சை வாசம் போய் நல்ல மணம் வரும், அது வரைக்கும் கிளறி விடுங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி கொடுங்க. நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பவுடர்டு ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா கிளறி விடுங்க. இந்த பொடியெல்லாம் லைட்டாக ஹீட் ஆனால் போதும், அந்த அளவுக்கு கிளறினா போதும். எல்லா பொடியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்ல வாசனை வரும். இதில் நாம் இப்போது எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ பீஃப் ஆட் பண்ணி கொடுக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பீஃபில் மசாலா வந்து நல்லா ஆட் ஆகிருக்கணும். நல்லா கிளறி விடுங்க. 1 மினிட் இப்படியே வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் பீஃபோட மசாலா நல்லா ஒட்டி இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொடுங்க. 2 கப்புக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணாதீங்க, ஃப்ளேவர் போயிடும். நான் 1 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. குக்கர் மூடி வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வெந்திருக்கு. இதுக்கு வந்து 1-7 விசில் அடிச்சு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு அழகாக வெந்துருச்சு. உங்களோட பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பாய்.